சிறந்த இளைஞர் என்ற மாநில அரசின் விருதை பெற்றவர் பாலாற்றங்கரையில் துளைக்கப்பட்ட குறுங்காட்டை மீட்டெடுத்து அனைவரையும் வியக்க வைத்துள்ளார். வேலூர் மாவட்டம் உடியாத்தத்தை அடுத்துள்ள உள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் பட்டதாரி இளைஞர் ஸ்ரீகாந்த். விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் சென்னைக்கு வந்தார். இடைப்பட்ட காலத்தில் சொந்த ஊருக்கு வந்திருந்த போது தான் சிறுவயதில் பார்த்த விளையாடிய பாலாற்றங்கரையில் இருந்த குறுங்காடு அழிக்கப்பட்டதைக் கண்டு வேதனையடைந்தார். அந்த காட்டை மீண்டும் உருவாக்க நினைத்த ஸ்ரீகாந்த் முதலில் தனிப்பட்ட முயற்சியில் 25 ஏக்கரில் பாலாற்றை ஒட்டி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வந்தார். அதன் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் ஆதரவு கரம் நீட்டியதால் சுமார் 7000 மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தார். இவரின் சீரிய பணியை பாராட்டி தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டுக்கான சிறந்த இளைஞர் விருதை கடந்த சுதந்திர தினத்தன்று வழங்கி கௌரவித்தது. அந்த விருது வந்து நான் எனக்கு கிடைச்சிதான் நினைக்காம நான் இங்கே இருக்கிற நட்ட மரங்கள் 7000 மரங்களை வந்து பாதுகாக்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. எதுக்கு இது சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மரம் நடும்போது எனக்கு நிறைய தொந்தரவுகள்லாம் இடையூறுலாம் வந்துகிட்டே இருந்தது. அது எந்த விதத்துலையும் நான் அதை வந்து பின்வாங்காமல் இந்த இடத்துல பழைய மாதிரி இருந்த குறுங்காட்டை வந்து உருவாக்கணும்னு சொல்கிற அந்த ஒரே குறிக்கோளோட வந்து நட்டு பராமரிச்சுட்டு வந்தேன். பாலாற்றங்கரையில் ஸ்ரீகாந்த் நட்டு வைத்த புங்கை, ஆலம், அரசமரம், அத்தி, கொடுக்கா போன்ற நாட்டு மரக்கன்றுகள் தற்போது வளர்ந்து நிற்கின்றன. இதை பார்த்து பெருமிதம் கொண்டுள்ளார் அந்த இளைஞர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குமரவேல் நிறைய சாப்பிடலாம்.